காலையிலே எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஓகேவா? காலையில் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு மாவு, இது ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு நான் அரைச்சி வச்சிருக்கிறது. ஸோ சோம்பேறித்தனம் இருந்தால் கூட இதை குடிச்சோம்னா நல்லா எப்படி சொல்ல, சோம்பேறித்தனம் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா என்னன்னா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஸோ வாரண்டியில் கொண்டு போய் கொடுத்து என்னன்றதை பார்க்கணும். அப்புறம் இன்னைக்கு ஐயோ போச்சு, இதுதான் வந்து ஏமா போட்ட கோலம். நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ரொட்டீனுக்கும் சம் ரிசர்ச்சுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரித்து பார்ப்போம் என்ன அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஜஸ்ட் கிஃப்ட் அமைச்சிருக்கேன்னு பண்ணி மெசேஜ் வந்துருக்கு. ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 54வது நாளில் இருக்கோம் நம்ம ஒர்க் அவுட் செஷனை ஸ்டார்ட் பண்ணினு. ஒரு 38 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நியூ இயருக்கு. ஸோ நியூ இயருக்குள்ளே நம்ம எவ்வளோ வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்ற சேலஞ்சில் இருந்தோம். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது அரௌண்டு 85 கிலோ கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செக் பண்ணுவோம் எவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்றத. அதுக்கு அடுத்தது வந்து விலாகை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி ஆக்டிவ் ரெஸ்ட் டே, நீங்களாம் என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஆக்டிவ் ரெஸ்ட் டேயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க வெயிட் செக் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, 79.9. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 80 kg வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, 3 கோடோட நின்றுச்சு பாருங்கள். அது வந்து ஒர்க் ஆகலை சரியா, ஓகேவா? அதாவது வெயிட் ஒர்க் ஆகுது, பட்டு ஃபேட் பர்சன்டேஜ் அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் ஆகல. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வேறு வெயிங் ஸ்கேல் வாங்கலான் இருக்கேன். என்ன பிராண்டு வாங்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். குறிப்பாக வந்து ஸ்மார்ட் ஸ்கேல், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை வாங்கலான்னு ஐடியா இருக்கும் இல்லையா, அந்த பிராண்டை சஜஷன் பண்ணிங்கன்னா அதை வாங்கி ரிவ்யூவாகவும் சொல்லலாம். ஸோ என்ன பிராண்டு வாங்கலான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ மார்னிங், ஓகேவா, இப்போ எம்டி ஸ்டொமக்கில் தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, வெயிட்டை எப்படி செக் பண்ணணுன்ட்டு. மார்னிங் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிடலாம். வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்றத கிச்சனுக்கு வாங்க காட்டலாம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என் ஒய்ஃப் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புதன்கிழமை வரும். இது என்னோடய மீன் தொட்டி, ஓகேவா? இது லாக்டவுனில் இதில் மீன் வளர்த்தோம், இறந்துருச்சு, அதுக்கப்புறம் மீனே வளர்க்கலை. ஸோ இதில் என்ன மீன் வாங்கி விடலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். நம்ம திரும்ப மீன் வளர்க்க ஆரம்பிக்கலாம். காலையிலே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஓகேவா? பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது இது என்னது, இது மில்க்கு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பிளாக் காஃபி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, காலையில் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு மாவு, இது ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு நான் அரைச்சி வச்சுருக்கிறது. இது என்னது, க்ரீன் டீயும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே ஃபைன், இதுதான் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் எடுத்துக்கணும், அவ்வளோதான், நிறைய சிம்பிளாக எடுத்தாங்க. இது சப்ஜா சீட்ஸ் நான் எடுத்துக்குவேன், அதை ஊற வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ சப்பாத்தி அண்ட் சிக்கன் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, இது என்ன சட்னி, சம்திங் சட்னி ஏதோ மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி சொல்கிறது, சிம்பிளாக வந்து கார்டியோ ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும். நான் எனி டைப் ஆஃப் கார்டியோ பண்ணிக்குவேன், பட் என்ன, நான் எவ்வளோ கேலரிஸை பேர்ன் பண்ணேன்னு காட்டால் கையில் வாட்ச் இல்லை, அது என்னாச்சுன்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் இந்த கோலத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன, இந்த கோலமாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்றதை மறக்காமல் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஏமா போட்ட கோலம். நீங்களே பாருங்க, இப்போ நம்ம மேலே போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போனால் பால்கனி. ஓகே,
இந்த பால்கனியில் தான் நான் வந்து உங்களுக்கு எப்போ ஒர்க் அவுட் பண்ணுவேன். மழை பெய்யந்த காரணத்தினால் ஓகேவா ஃபுல்லாக வந்து அப்படியே தண்ணி நிற்கிது தெரியுதுங்களா. நைட்டு கூட நல்ல மழை, ஸோ கீழெல்லாம் குப்பையாக இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம எப்போவுமே நான் காமிச்சு இல்லையா, இதுதான் அந்த பேக் கட்டர் ட்ரிங்க்கு, இதை எடுத்துக்கோங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற ஐட்டம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ப்ரீவியஸாகவே நம்ம 2-3 வாட்டி போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து இதை எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணோம். நான் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இதை எடுத்தால் கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும், அதாவது உடம்புல வந்து ஹீட் அதிகப்படுத்தும். அதுக்கு தான் அந்த க்ரீன் டீ ரெசிபி காட்டினேன் இல்லையா அதுவும். ஸோ இது மறக்காமல் வந்து எல்லோரும் ரெகுலராக எடுத்துங்க. இதில் எந்த விதமான என்ன சொல்கிறது ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் எல்லாமே. வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அடுத்தது ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க, இதை மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்கில் 1 கிலோ 2 கிலோ ஆகும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், டயட்டில் இருக்கணும். இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நான் வந்து ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு கார்டியோ பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஒர்க் அவுட்டை. ஓகேவா, எப்போவும் ரெகுலராக இதுதான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் காஃபி, க்ரீன் டீ இந்த மாதிரி விஷயம் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்துக்குவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஓகே, அப்புறம் இதில் நிறையா டவுட் கேட்பீங்க, இதை எப்போ சாப்பிட்ணும், எத்தனை வாட்டி சாப்பிட்ணுன்ட்டு. நான் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுப்பேன், அதே மாதிரி ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்துக்குவேன் சம்டைம்ஸ். ஓகேவா, டெய்லியும் எடுப்பேனான்னு கேட்டால் டெய்லி 2 டைம் எடுக்க மாட்டேன், சம்டைம்ஸ் 2 டைம்ஸ் எடுப்பேன். 1 டைம் எடுத்தாலே வந்து இது எனக்கு, 2வது இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து அதை கவர் பண்ணுறேன். குடிச்சு முடிச்சிட்டேன், ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அந்த ஓமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ சோம்பேறித்தனம் இருந்தால் கூட இதை குடிச்சோம்னா நல்லா எப்படி சொல்கிறது, சோம்பேறித்தனம் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது எனக்கு ஃபீல் ஆகுது, நான் உடனே இதை குடித்தா அப்படியே சோம்பேறித்தனம் பறந்து போயிடுங்கலாம் சொல்ல, எனக்கு ஃபீலாக இருக்குது. ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு? வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 2000 ஸ்கிப்பிங் ஆடலான் இருக்கேன். எப்படி ஆடலான் இருக்கேன்னா 100 ஸ்கிப்பிங், 25 ஸ்குவாட், திரும்ப 100 ஸ்கிப்பிங், 25 ஸ்குவாடு, அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 100 ஸ்குவாட், அப்புறம் புஷ்அப்ஸு இந்த மாதிரி கலந்து கலந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம தான் டிசைன் பண்ணிக்கணும் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுக்கு. ஓகேவா, அப்புறம் நீங்களாம் என்ன ஒர்க் அவுட் முடிச்சிட்டிங்களான்றதை மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். ஆக்டிவ் ரெஸ்டடியில் என்ன மாதிரி பண்ணுறீங்க, அது ஈவன் வீட்டை க்ளீன் பண்ணால் கூட ஓகே தான், எவ்வளோ கேலரிஸை பேர்ன் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன், 2 சப்பாத்தி, சிக்கன், இது வந்து வேர்க்கடலை சட்னி. ஸோ ப்ரோட்டீன் இது, இதுவும் ப்ரோட்டீன், ஃபைபர், இது வந்து புதினா சட்னி. ஓகேவா, இது க்ரீன் டீ வித் சப்ஜா சீட்ஸ், அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்ச் சொன்னேன் இல்லையா, இதுதான் என்னோடய வாட்ச், ஆப்பிள் வாட்ச். இது ஆக்சுவலாக என்னென்னா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஸோ வாரண்டியில் கொண்டு போய் கொடுத்து என்னன்றதை பார்க்கணும். அப்புறம் இன்னைக்கு இது மாதிரி வந்தால் எப்படி ஒர்க் ஆகும்ன்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும். ஜோஸ் ஆப்லேருந்து வந்து கிஃப்ட் அமைச்சிருக்காங்க, தீபாவளிக்கு அமைச்சது இப்போ தான் வந்திருக்கு இன்னைக்கு. அப்புறம் இன்றைக்கி 54வது நாள்னு சொன்னேன், ஆக்சுவலாக 54வது நாள் தான் இன்னைக்கு. ஆனால் என்னென்னா இது நாளைக்கு தான் வரும், 55வது நாள் வீடியோ வரும் இந்த ஆக்டிவ் ரெஸ்டே. ஓகேவா, இதை இப்போ வெளியில் போகணும், போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் கொடுத்துட்டு வெளியில் கொஞ்சம் பர்ச்சஸ்லாம் இருக்குது, ஃபேஸ் க்ரீம், பிரைட் அண்ட் க்ரீம் இதெல்லாம் வாங்கணும். அதே மாதிரி யாருக்கு சில யாருக்காரு ப்ராடக்ட்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்க போகிறேன், வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு பிரித்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் செஞ்ச சப்பாத்தி எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும், கண்டிப்பாக பிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சிக்கன்
எப்படி இருக்குன்றத பாப்போம். ஓகே கொஞ்சம் ஹார்டா இருக்கு பட் பரவாயில்ல. ஏதோ வித்தியாசமா செஞ்சிருக்காங்க, இது என்ன ரெசிபின்னு கேட்டு நான் கேட்க போடுறேன். என்ன ரெசிபின்னு தெரியல, கேட்டு செய்யலாம். காரணமே இல்லாமல் தந்தூரி மாதிரி இருக்கு, ஆனால் மைக்ரோ ஓவன்ல செய்யல. ஸோ எப்படி செஞ்சாங்கன்னு நம்ம கேட்கலாம். அப்புறம் ஷர்ட்டு நல்லா இருக்கா? அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஷர்ட்டு நான் அதிகமாக போடுறதில்ல, இப்போ கொஞ்ச நாளாக போடுறேன். ஏன்னா தொப்ப குறைஞ்சிச்சுல, அதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி இருக்குன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்சு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னென்னா சார்ஜர் ஒயர் போயிடுச்சு, ஸ்டாக் இல்லையா, ஒரு 4 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ரொட்டீனுக்கும் சம் ரிசர்ச்சுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நான் கண்டிப்பாக சீரம், இது வந்து டீடான், இதெல்லாம் வந்து மாஸ்க்கு, நான் இதை பற்றிலாம் டீட்டெயில்டு வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் 12:00 ஆகிடுச்சு, சிட்டி உள்ளே போயிட்டு நிறையா ஒர்க் இருந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட ஒரு கவர் வாங்கிட்டேன். வாட்ச் வந்து இன்னும் ஒரு 3 to 4 days ஆகிடும். இப்போ வந்து தெரியலாமா என்னதான் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா சார், இது வந்து தீபாவளி எப்போ அமைச்சிருக்காங்க, டெல்லியிலேருந்து வரணும், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நம்மளை யாரும் வந்து ஜோஸில் வந்து ஃபாலோ பண்ணலன்னா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஜோஸ் ஆப்னுக்கு மோர் தென் 1 lakh சப்ஸ்கிரைபர் அதுலேயும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் அதில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன், ஜஸ்ட்டு ஷார்ட் வீடியோ இதெல்லாம் போடுவேன். ஓகே பிரிச்சு பார்ப்போம் என்ன அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஜஸ்ட்டு கிஃப்ட் அமைச்சிருக்கேன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஹாப்பி தீபாவளி, இங்கே பாருங்க, ஹாப்பி தீபாவளி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ் லெட்டர் படி சொல்லு. நான் வர்றேன், ஊரில் படித்து காட்டவே பீதியாக இருக்கடா. ஆக்சுவலாக என்னன்னா ஏல படித்த உடனே கிழித்து விடணும் போட்டிருக்கல, அப்படியே போட்டிருக்கு, படிச்சுட்டு அப்போ கிழிச்சிடு, ரைட் விடு. நம்மளை விஷ் பண்ணியிருக்காங்க இந்த தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது வந்து நம்ம பேனர்ஸ், நம்ம விளையாடுவோம் இல்லையா, ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கன்னா ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இது தெரியுதுங்களா, பேஜி பசங்கள்லாம் வந்து ஷர்ட்டில் குத்திக்கலாம். ராக்கெட், பட்டாசு, விளக்கு எல்லாமே இருக்குது. ஓகே இது எடுத்துக்கலாம். இது என்னது, இது சம்திங் ட்ரைபேட் ஐ திங்க். ஸோ க்ரியேட்டர்ஸ் இல்லையா, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு ட்ரைபேட் அமைச்சிருக்காங்க, பேசிக்கான ட்ரைபேட். அதுக்கப்புறம் இது என்னவா இருக்கும், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே, ஏகப்பட்ட கிஃப்ட் வந்திருக்கு. இது என்னதான் இருக்கும் வந்து பாருங்க. ஆஹா என்னது இது, லைட்ஸ், தீபாவளிக்கு லைட்ஸ். நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இது ஒரு கிஃப்ட். ஓகே வாவ், மைக், மைக், ஐ திங்க் மைக். JBL, wow, செம்ம மைக். ஓகே ஃபைன், நைஸ் கிஃப்ட். ஆக்சஸ் கிம்பிள், ஓ மை காட், கிம்பிள் கொடுத்துருக்காங்க, wow, எதிர்பார்க்கலையே இது. நானே இதுலேருந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மொபைல் கிம்பிள், வாவ், இது தனியாக நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே இது 3 axis கிம்பிள், பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஜோஸ். எல்இடி மெசேஜ் லைட் பாக்ஸ், வாவ், எல்இடி மெசேஜ் லைட் பாக்ஸ்னா அவ்வளோதான் நினைக்கிறேன், இவ்வளோ தான் இருந்தது இதில். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட், இப்போ நிறையா பண்ணலாம் போல இருக்கு. இதை வச்சு நிறையா விளையாடலாம் தெரியுமா, யாரெல்லாம் இதை
இப்படி அமைக்க அமைக்கி உடச்சி உடச்சி விளையாடிருக்கீங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பண்ணுவேன். வா, ஹாய், குட் மார்னிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற ரெசிபிஸ் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து நம்ம இங்கே இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி இந்த போர்டில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். தெரியுதா? ஹாய், குட் மார்னிங். ஸோ இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரான விஷயம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஜோஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு இது எல்லாமே நீங்கள் கிஃப்ட் பண்ணதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு. நைட்டு ஆல்மோஸ்ட் 1 மணி ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து படுத்துருவேன். நாளையிலேருந்து ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுங்கள். விலாக் அப்கமிங் டேஸில் நிறைய விலாக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் கேர் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் ப்ளஸ் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடான கண்டென்ட். ஓகேவா? ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டைம் ஆகிடுச்சு. பாய் பாய்.